அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க விரும்புகிறேன். வாழ்க்கை அனுபவிப்பதற்கே என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். வாழ்க்கையை அனுபவித்து நிம்மதியை பெற்றவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவ்விதமாக வாழ்க்கையை அனுபவிக்க முயற்சிக்கிறவர்கள் பலவிதமான சிக்கல்களில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன் சரித்திரத்தில் வாழ்ந்த ஒரு மாமன்னனின் அனுபவத்திலிருந்து உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எவ்வளவு தூரம் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அது எங்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்கும். உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் சிறு பிள்ளைகள் மத்தியிலே அதிகமான என்னுடைய பணியை நான் செய்தவன். இன்றைக்கும் இந்த சிறு பிள்ளைகளோடு எனக்கு அதிகமான தொடர்புண்டு. அவர்கள் மத்தியிலே நான் அதிகமாக பழகியிருக்கிறேன், பணியாற்றியிருக்கிறேன். அப்படி நான் பார்க்கும்போது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியிலே அவர்களுடைய எல்லா கட்டங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒருவரை அல்ல, இருவரை அல்ல, பலரை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய பணியினுடைய பல ஆண்டு கால அனுபவத்தில் பல பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் குழந்தையாக பிறந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வளர்ச்சியிலே அவர்கள் ஒரு சிறுவர்களாக இருந்த காலத்தை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வாலிப நாட்களையும், அவர்களுடைய நடுத்தரம் உள்ள ஒரு நடுத்தர வயதுக்கு அவர்கள் ஒரு 40 வயது வரைக்கும் உள்ள மக்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது சிலரே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் குழந்தையாக அவர்களை பார்த்த அவர்கள் இன்றைக்கு ஒரு 30 வயதையோ 35 வயதையோ அவர்கள் கடந்தவர்களாக அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் நான் கவனித்த காரியம் என்ன தெரியுமா? இந்த சிறுவர்களாக இருந்தபோது அவர்களுக்கு இருந்த அந்த ஆசைகள், அந்த நோக்கங்கள், வாழ்க்கையை குறித்த புரிதல்கள் எல்லாம் வளர 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 மாறி ஏறத்தாழ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது அவைகள் எல்லாமே தலைகீழாக மாறி விடுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். அப்படியானால் நான் என்ன சொல்ல வருகிறேன்? சிறு வயதிலே அவர்களுக்கு இருந்த பல நல்ல நோக்கங்கள், பல நல்ல குறிக்கோள்கள் அல்லது பல நல்ல இலக்குகள் எல்லாம் காலப்போக்கில் அவர்களுக்கு அப்படி இல்லை. நான் பலரை எப்படி பார்த்திருக்கிறேன் தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவிச்சிடணும், அதுதான் அவர்களுடைய நோக்கமாகவும் இலக்காகவும் மாறிவிடுகிறது. இப்படித்தான் ஒரு மனிதர் வேதத்தில் இருந்தார். இந்த திருமறையில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெயர் சாலமோன். இந்த சாலமோன் என்கிற இந்த மன்னனை பற்றி நீங்கள் ஒருவேளை படித்திருப்பீர்களானால், நம்முடைய செக்குலர் எஜுகேஷன், நம்முடைய உலக பிரகாரமான கல்வியை நாம் பயிலும்போது கூட இவரை பற்றி நீங்கள் படித்திருப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிக ஞானமுள்ள கடவுளிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற ஒரு மன்னனாக இவரை நீங்கள் திருமறையிலே பார்க்கலாம். கடவுள் இவருக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். இவருடைய தகப்பனார், அவர் பெயர் தாவீது. அவரும் ஒரு காலத்திலே இந்த இஸ்ரவேல் என்கிற நாட்டுக்கு அரசனாக இருந்தவர். நிறைய மகன்கள் இருந்தார்கள். அந்த மகன்களுடைய போட்டிகளை எல்லாம் சமாளித்து இவர் அந்த அரியணையிலே அப்பாவுக்கு பிறகு அமர்ந்தவர். இவர் அப்படி அரியணையிலே அமர்வதற்கு கடவுளுடைய அனுக்கிரகமும் இவருக்கு இருந்தது. அவர் அரசனானார். க
கடவுளிடத்திலே இவர் அவர் கடவுள் இவருக்கு ஆசீர்வாதங்களை வழங்க கேட்டபோது எனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கடவுளிடத்திலே இவர் விண்ணப்பத்தை வைத்ததினாலே கடவுள் இவருக்கு அபரிதமான ஞானத்தை கொடுத்திருந்தார். இவரை குறித்து நீங்கள் பரிசுத்தமான வேதாகமத்திலும் இன்னும் நான் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் கூட இவருடைய லிட்ரேச்சர்ஸில் இவரை பற்றிய விஷயங்களை நீங்கள் நிறைய படிக்கலாம். இப்போது இவருக்கு ஒரு வாழ்க்கையில் என்ன யோசனை வந்தது? அரசனாய் இருந்ததினாலே இவருக்கு அதிகாரம் இருந்தது, அரசனாய் இருந்ததினாலே எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் நோக்கமும் வந்துவிட்டது. நான் சொன்னேன் அல்லவா, பலருக்கு ஆரம்பத்தில் இருக்கிற நோக்கங்களோ இலக்குகளோ பின்னால் இருக்காதென்று, அதில் இவரும் ஒருவர். இவர் அரசனான புதியதிலே இவருக்கு இருந்த ஆர்வங்களும் அரசனான புதியதிலே இவருக்கு இருந்த ஆசைகளும் இவருடைய இலக்குகளும் வெகு வெகு நியாயமானவைகள், கடவுளுக்கு பிரியமானவைகள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவைகளெல்லாம் தலைகீழாய் மாறி இவரும் என்ன என்ன ஒரு இடத்திற்கு வந்துவிட்டார் என்றால், நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும். சரி, அனுபவிச்சாரா? அனுபவிச்சார். என்னெல்லாம் அவருக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்தார். அவர் அதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு மிஞ்சினது, இதெல்லாம் அனுபவித்ததில் அவருக்கு மிஞ்சின மனநிலை என்ன, அல்லது அவர் வாழ்க்கையில் எதை அவர் பெற்றுக்கொண்டார் என்றால், கடைசி அவர் திருமறையில் அவருடைய புத்தகங்களாக அவர் எழுதின அவருடைய புத்தகங்களாக அல்லது எழுத்துக்களாக நீங்கள் வந்து மூன்று புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் என்கிற ஒரு புத்தகத்தில் நிறைய ப்ராபர்ப்ஸ் என்று ஆங்கிலத்தில் வரும் நிறைய விஷயங்களை அவர் தான் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கவிதை நூலை அவர் எழுதியிருக்கிறார், உன்னத பாட்டு என்று. அடுத்து இந்த பிரசங்கி என்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். பிரசங்கி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஞானிகளினுடைய பேச்சுக்களை பேசுகிறவர், ஞானத்தினால் நிறைந்து ஞானத்தை அனுபவித்தவர் பேசுவார், அதான் அந்த பிரசங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தம். இவர் இதை எல்லாவற்றையும் அனுபவித்து ஒரு காலத்தில் இவர் என்ன இந்த புத்தகத்தில் சொல்ல வருகிறார், உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் கிடைக்குமானால் பழைய ஏற்பாட்டிலே இந்த புத்தகம் இருக்கிறது, பிரசங்கி என்கிற புத்தகம். அவருடைய புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இதில் சில வாசகங்கள் மிக மிக பிரபலமானவைகளாக நீங்கள் பார்க்கலாம். 12 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது, தயவு செய்து நீங்கள் கிடைத்தால் நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். அதில் அவர் சொல்லுகிற சில பிரதான வாசகங்கள் என்ன தெரியுமா? மாயை மாயை எல்லாம் மாயை. இதை இந்த 12 அதிகாரங்களிலே அடிக்கடி நீங்கள் படிக்கலாம். அப்படி என்றால் மாயை என்றால் அர்த்தம் என்ன? இருப்பதை போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும், ஆனால் இல்லை. ஒரு மாய தோற்றத்தை கொடுப்பதுதான் மாயை என்று சொல்லுகிறோம், ஒரு போலி தோற்றம். இவர் அப்படிதான் சொல்றாரு, வாழ்க்கையே மாயையாகிவிட்டது. அடுத்து இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? சூரியனுக்கு கீழே மனுஷர் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் விருதா. அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய பிரயாசங்களை முயற்சிகளை எடுத்தாலும் எல்லாமே வீணானது என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவது இவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், அவைகள் எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது, மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. இதுதான் அவர் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சது. அப்படியானால் மனிதனுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தீர்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்த இந்த மனிதர், எல்லா கோணங்களிலும் அனுபவித்த இந்த மனிதர் கடைசியில் அவர் சொல்ல வந்தது இதுதான். அவர் எப்படி புத்திமதி சொல்றாருன்னா, அதை 9வது வசனத்தில்
பதினோராம் அதிகாரத்தில் பிரசங்கி புத்தகத்தில், வாலிபனே நீ உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படின்னு அர்த்தம் என்னது? கண்ணின் காட்சிகளில் எல்லாம் நடந்துட்டேன் நான், அப்புறம் நெஞ்சின் வழிகளில் எல்லாம் நடந்துட்டேன், என் மனசு என்னெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் நான் அதை அனுபவிச்சிட்டேன், கண் எதெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நான் செய்த எல்லாமே ஒரு நாள் கடவுள் கணக்கில் கொண்டு வருவார். இப்படி சொல்லி தான் அவர் முடிக்கிறார். அப்படியானால் இது நமக்கு ஒரு நல்ல பாடம் அல்லவா? வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மனசில் என்னென்ன கனவுகளை வைத்து கொண்டிருக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், இந்த சத்திய வேதாகமத்தில் சாலமோன் சொல்கிறாரு, மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் வீணாய் போயிடும். இப்போ அப்படி சொல்லும்போது அவர் தான் வாழ்க்கையில் அனுபவித்த மூணு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். நிறைய சொல்கிறாரு, நான் ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். முதல்ல அவர் சொல்கிறாரு, என் மனசை அனுபவிக்க நினைத்த எல்லா சிற்றின்பங்களை நான் அனுபவித்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா சிற்றின்பங்களையும் நான் அனுபவித்தேன். இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். அப்படின்னா எல்லா விதமான சிற்றின்பங்களையும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதை எல்லாத்தையும் நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். கடைசியில் முடிவு என்ன? மாயை. நண்பர்களே, இன்னைக்கு எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறாங்க, மனசு என்னெல்லாம் விரும்புதோ என்னெல்லாம் இன்பத்தை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சிடணும், கண் எதெல்லாம் பார்க்குதோ அதை அனுபவிச்சிடணும், என் உடம்பு எதெல்லாம் ஆசைப்படுதோ அதை எல்லாத்தையும் அது கொடுத்துடணும். இந்த இன்பங்கள் அனுபவிப்பதினாலே அனுபவிக்கும் போது ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியலாம், ஆனால் அனுபவித்த பிறகு அது கொடுக்கிற வெறுமையும் அது கொடுக்கிற தண்டனையும் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களை விட்டு போகாது. அது மதுபானமாக இருக்கலாம், அது பெண்கள் விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு களியாட்டாக இருக்கலாம், ஒரு தவறான பழக்கமாக இருக்கலாம், தவறான உறவுகளாக இருக்கலாம், அது பணத்தினுடைய வருமானத்தினாக இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். கொஞ்சம் யோசிப்பீங்களா? எல்லாம் மாயை. அவர் சொல்கிறாரு, சிற்றின்பங்கள் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியையோ அல்லது வாழ்க்கையில் திருப்தியையோ தரவில்லை. அதுக்கு தானங்க ஓடுறோம். வாலிபர்கள் இன்னைக்கு எதுக்கு ஓடுறாங்க? சின்ன சின்ன ஆசைகள் இன்பங்களை இந்த மனசும் இந்த உடம்பும் என்னெல்லாம் வேணும்னு கேட்குதோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும் தானே ஓடுறாங்க. அதோடைய முடிவு அவ்வளோதான். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, ஆஸ்திகளின் பெருக்கம். எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சார். இப்போ நீங்கள் கீழே ஒரு பெரிய பட்டியலே படிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில், பெரிய வேலைகளை செஞ்சேன், வீட்டை கட்டுனேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், அப்புறம் நிறைய வந்து வனங்களை சிங்கார வனங்களை உண்டாக்கினேன், கனி விருட்சங்களை நாட்டினேன், பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை வெட்டினேன், அதுக்கப்புறம் மரங்கள் தோப்புக்காகலாம் விளைய வைக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் நான் சம்பாதித்தேன், அவங்க எல்லாவற்றிலும் வந்து திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. அவர் கடைசியில் தான் முடிக்கிறார்,
எனக்கு முன்பாக திரண்ட ஆஸ்திகள் இருந்தது. இவர் தான் சொல்றாரு கடைசியில், மாயை மாயை எல்லாம் மாயை, மனதுக்கு அது சஞ்சலமாயிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எதனால் முழுமை அடைவதில்லை என்றால் ஆஸ்திகளின் பெருக்கத்தினால். நண்பர்களே, எதுக்கு ஓடுறீங்க? ஏன் இவ்வளோ பிரயாசம்? உங்களுக்கு ஆஸ்திகள்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா வாழ்க்கையில் ஆஸ்திகளை சம்பாதிங்க. நீங்கள் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நீங்கள் வைங்க. ஆனால் அதுதான் வாழ்க்கையின் நோக்கம்னு நினச்சிடாதீங்க, அதுதான் வாழ்க்கையின் இலக்குன்னு நினச்சிடாதீங்க. அது அல்ல. அதனால தான் அதை அடையிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். கொலை செய்ய தயாராக இருக்கிறான் மனுஷன், அடுத்தவங்களை ஏமாற்ற தயாராக இருக்கிறான், அடுத்தவங்களை வந்து எவ்வளவு சீரழிக்கவும் அவன் தயாராக இருக்கிறான். அவனுக்கு தேவை ஆஸ்திகளின் பெருக்கம். சாலமோன் சொல்றாரு மாயை. மூணாவது அவர் சொல்றாரு நிறைய பிரயாசங்கள். 11வது வசனத்தில் அவர் சொல்றாரு, 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்றாரு, நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் எனக்கு மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, பலன் ஒன்றும் இல்லை. பிரயாசங்கள், நீங்க சில நேரத்தில் உங்க வயசுக்கு நீங்க உட்காந்து லிஸ்ட் போடுவீங்க இல்லையா, நான் அப்படி வேலை செஞ்சேன், இப்படி வேலை செஞ்சேன், அப்படி ஓடி இருக்கேன், இப்படி ஓடி இருக்கேன், அவ்வளோ உழைச்சிருக்கேன், அவ்வளோ பண்ணி. பிரயாசங்கள், நிறைய பிரயாசங்கள். ஆனால் இந்த பிரயாசங்கள் எல்லாம் எதற்காக வென்றால், மேலே சொன்ன ரெண்டு விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். ஒன்று, என்னெல்லாம் மனசும் என்னுடைய உடம்பும் விரும்புதோ அதை அது கொடுக்கறதுக்காக. இரண்டாவது, இதெல்லாம் எதுக்காகனா நிறைய ஆஸ்திகளை சேர்க்கறதுக்காக. பிரயாசங்களின் மிகுதி, உன்னுடைய பிரயாசங்களின் மிகுதி உனக்கு எந்த நிம்மதியையும் உனக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் கொடுக்காது. ஒரு நாள் வரும், இவைகள் எல்லாம் உனக்கு இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமையையும் ஒரு வாழ்க்கையிலே நிம்மதியின்மையையும் நீ சந்திக்க வேண்டிய காலங்கள் வரும். ஏனென்றால் இவைகள் நிறைவானவைகள் அல்ல. இதை நீ உணர வேண்டும். அப்படியானால் நிறைவானது எது? அப்போ வாழ்க்கையில் நான் எப்படி சரியான விதத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வது? சாலமோனுக்கு அப்புறம்தான் சரியான புத்தி வந்தது. கடவுளை மையமாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு, கடவுளுக்கு பயந்து நடக்கிறதும் கடவுளுக்கு பிரியமானதை செய்வதும் கடவுளுக்கு பிரியமானதை உலகத்தில் மற்றவர்களுக்கு கொண்டு போவதுமே தவிர உலகத்தில் பிரயோஜனமானது ஒன்றுமே கிடையாது. இப்போ கடவுள் என்கிற ஒரே ஒரு மையம் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கு தர முடியும். மற்றதெல்லாம் உன்னை ஒரு வெறுமையில் தான் கொண்டு போய் சேர்க்கும். என்ன செய்கிறது இதுக்கு? எப்படி இந்த கடவுளை பிடிச்சிக்கிறது? அப்போ ஒரே வழி தான் இருக்கிறது, அந்த ஒரே கடவுள். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் ஞானத்தை பெற்றுக்கொண்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் குழப்பமாகி மறுபடியும் தெளிவடைஞ்சு அவர் வாழ்க்கையில் உணர்ந்ததெல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள். மனிதனுக்காக உலகத்தில் வந்து தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து பலியான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உன் வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொள்ளும் போது, கடவுளாக உன்னுடைய இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் உன் உள்ளத்திலே வருவார். உன்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். உனக்கு வாழ்க்கையிலே வாழ்வதற்கு சரியான ஞானத்தை அவர் தருவார். உன்னுடைய வாழ்க்கையிலே சிற்றின்பங்களுக்கு பின்னால் நீ ஓடாமல், அல்லது ஆஸ்திகளின் பெருக்கத்திற்கு பின்னால் நீ ஓடாமல், அல்லது நிறைய பிரயாசங்களுக்கு பின்னால் ஓடி ஒரு நாள் நீ ஒண்ணுமில்லன்னு உட்கார்றதுக்கு அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போகாம, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் உனக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த இயேசு கிறிஸ்து தருவார். ஏனென்றால்
அவர் தருகிற அந்த நிம்மதியும் வாழ்க்கையும் இந்த உலகத்தோடு மாத்திரம் முடியாமல் இந்த உலகத்திற்கு பிறகு அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையிலும் மோட்ச வாழ்க்கையிலும் அது தொடரும். இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்கிற எதுவுமே தற்காலிகமானது அல்ல, நிரந்தரமானது. அப்படியானால் நீ எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அருமையான ஐயா, அருமையான அம்மா, வாலிப சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே ஓடுறீங்க? எதுக்காக வாழ்க்கையில் அலைகிறீங்க? எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறீங்க? இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அதை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை தருவார். வாழ்க்கையில் எஞ்சி நிற்கிற அந்த வெறுமையை அகற்றி உன் வாழ்க்கையை சமாதானத்தினால் அவர் நிரப்புவார். என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நான் செய்த எல்லா பாவங்களை எனக்கு மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், என்னை சமூலமாய் உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பிரார்த்தனை செய்யலாமா? சொல்லுவீங்களா? நான் சொல்கிற ஜபத்தை நீங்கள் விரும்புனீங்கன்னா என் கூட சேர்ந்து சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், என்னை முழுமையாய் நான் உமக்கு தருகிறேன், என் வாழ்க்கையிலே நிறைவையும் சமாதானத்தையும் எனக்கு தாரும். ஆமேன். இன்னும் நீங்கள் தொடர்ந்து இயேசுவை அறிந்து கொள்ள விரும்பினால், இயேசுவை நீங்கள் பிடித்து கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். பிரார்த்தனை செய்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும், விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்த நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும், வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மாயையிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா, என் நண்பா நீ எங்கே நண்பா? உலக மாயையிலே
உறவுகளெல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா. உறவுகளெல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா. உத்தமரான சத்தியர் இயேசு கைவிடார் நண்பா, என் நண்பா கைவிடார் நண்பா. உலக மாயையிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா, என் நண்பா நீ எங்கே நண்பா. உலக மாயையிலே அழகு மாயை இளமை மாயை அறிவாயோ நண்பா. அழகு மாயை இளமை மாயை அறிவாயோ நண்பா. அன்பான இயேசு அழைக்கிறாரே வந்திடுவாய் நண்பா, நண்பா வந்திடுவாய் நண்பா. உலக மாயையிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா, என் நண்பா நீ எங்கே நண்பா. உலக மாயையிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா, என் நண்பா நீ எங்கே நண்பா. சாலமோன் ராஜா எல்லாவற்றையும் அனுபவித்த பின் எல்லாம் மாயை என்றும் தெய்வம் நம்மை நியாயத்தில் நிறுத்துவார் என்றும் சொன்னதை கேட்டோம். இந்த உலக இன்பங்கள் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்காது என்பதை தன் அனுபவத்தில் இருந்து சாலமோன் ராஜா கூறியிருக்கிறார். நம்முடைய நிம்மதிக்கு தடையாயிருக்கிற பாவத்திற்கு பரிகாரம் உண்டாக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் வாழ்க்கையை இனிமையானதாக சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றுவார். மாற்றப்பட்ட வாழ்க்கையில் உண்மையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான நிம்மதியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாயிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 62-00-13. அலைபேசி எண் 75981-3741 மற்றும் 94870-00-7441. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றும் ஒரு யாருவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம்
இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவம் மன்னிக்கப்படுவதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.